தாய்மார்களே, பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரும்பாக்கம் பகுதியில் இன்றைக்கு சாலை அமைப்பதற்கு 15,18,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைப்பதற்கும், 1,72,00,000 ரூபாய் செலவில் நடைபாதை அமைப்பதற்கும், இன்றைக்கு ஆக மொத்தம் 16,90,00,000 மதிப்பில் இன்றைக்கு இந்த பணிகள் இங்கே நடைபெறவிருக்கிறது. முதலமைச்சர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 16,90,00,000 மதிப்பில் இன்றைக்கு இந்த பணிகள் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் நானும் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மேடவாக்கத்திலும் கோவிலம்பாக்கத்திலும் இரண்டு இடங்களில் சாலைகள் அமைக்கும் பணிக்காக ₹9,89,00,000 மதிப்பில் அந்த பணிகளை தொடங்கி வைத்தோம். மூன்றாவது நிகழ்வாக இந்த பணியினை இப்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறோம். ஏற்கனவே தொடங்கி வைக்கப்பட்ட பணிகளை பொறுத்தவரை 9,89,00,000 மதிப்பீட்டிலும், இன்றைக்கு இப்பொழுது இங்கே தொடங்கி வைக்கிற பணிகளை பொறுத்தவரை 16,90,00,000 என்கின்ற வகையிலும், இன்றைக்கு ஒரே நாளில் 26,79,00,000 மதிப்பீட்டில் இந்த பணிகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஒரே நாளில் 27 கோடி ரூபாய் அளவுக்கான சாலையை மேம்படுத்தும் பணிகள், நடைபாதையை மேம்படுத்தும் பணிகள் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்படுவது என்பது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இங்கே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னால் உரையாற்றிய மரியாதைக்குரிய திரு அரவிந்த் ரமேஷ் அவர்கள் சொன்னதைப் போல, இந்த துறையின் அமைச்சராக மரியாதைக்குரிய திரு தாமு அன்பரசன் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு பெரும்பாக்கம் பகுதிக்கு எத்தனை முறை வருகை தந்து குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு என்கின்ற வகையிலாக இருந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே ஒரு என்ஜிஓ இங்கே கட்டிய மருத்துவமனையை திறந்து வைக்கும் நிகழ்ச்சிக்கு வந்த நேரத்திலானாலும் சரி, அல்லது என்ஜிஓவின் சார்பில் இங்கே ஒரு பூங்காவை மேம்படுத்தும் பணியை தொடங்கி வைப்பதற்கு வந்த அந்த பணியானாலும் சரி, மரியாதைக்குரிய திரு துரைமுருகன் அவர்கள் நீர்வள ஆதாரத்துறையின் அமைச்சர் அவர்கள், இந்த பகுதியில் வெள்ளம் பாதிக்கிற சூழலில் அந்த வெள்ள நீர் வடிநீர் கால் செய்வதற்கு அக்கம் பக்கத்திலிருந்து செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு 40-க்கும் மேற்பட்ட ஏரிகளிலிருந்து வருகிற உபரி நீர் இந்த பெரும்பாக்கத்தையும் செம்மஞ்சேரியையும் தாக்குகிற அந்த நிலையிலிருந்து இந்த பகுதியை காப்பாற்றுவதற்கு ஒரு பெரிய மழைநீர் வடிகால்வாய்களை அமைத்த அந்த பணிகளை பார்வையிடுவதற்கு வந்த போதும் சரி, அல்லது பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த போது அதை கண்காணிப்பதற்கு வந்த போதும் சரி, இப்படி ஏராளமான முறை நம்முடைய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு தாமு அன்பரசன் அவர்கள் இந்த பெரும்பாக்கம் பகுதிக்கு வருகை தந்து இன்றைக்கு இந்த பகுதியிலே அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தருவதில் குறியாக இருக்கிறார். பொதுவாகவே தமிழ்நாட்டில் குடிசை இந்த நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்திற்கென்று ஏராளமான திட்டப்பகுதிகள் இருந்தாலும் தமிழ்நாட்டிலேயே இருக்கிற மிகப்பெரிய திட்டப்பகுதி பெரும்பாக்கம் என்பது இன்றைக்கு ஒரு பெரிய அளவிலான மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அந்த அளவுக்கு ஒரு பெரிய திட்டப்பகுதியாக இருக்கிற இந்த பகுதிக்கு ஏராளமான அடிப்படை வசதிகளை தொடர்ச்சியாக செய்ய வேண்டியது அவசியம் என்கின்ற வகையில்தான் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு பணிகளை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல, ஒரு 51 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு மருத்துவமனை ஒன்று இங்கே கட்டும் பணி தொடங்கி இருக்கிறது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் உங்களால் சட்டமன்ற உறுப்பினராக 2016 வந்ததற்கு பிறகு சட்டமன்றத்தில் பல முறை பேசியது சோழிங்கநல்லூர் பகுதியில் லட்சக்கணக்கானவர்கள் குடியிருந்து கொண்டிருக்கிற நிலையில் அங்கே ஒரு புதிய மருத்துவ கட்டமைப்பு வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்தார்கள். கடந்த காலங்களில் அது நிறைவேற்ற முடியாமல் இருந்தது. ஆனால் இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரே நேரத்தில் 51 கோடி ரூபாயை தந்து இந்த பகுதியில் ஒரு மருத்துவமனை கட்டுகிற அந்த பணி என்பது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டதற்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்தவர்கள் இங்கே பூர்வீக குடிகளாகவும் இருந்து கொண்டிருப்பவர்கள். 51 கோடி ரூபாய்க்கான அந்த மருத்துவமனை என்பது நிச்சயம் இந்த பகுதி மக்களின் மருத்துவ தேவையை பெரிய அளவில் அது பூர்த்தி செய்யும் என்கின்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதேபோல் பெரும்பாக்கத்தில் ஒரு அரசு மகளிர் கல்லூரி ஒன்றும் இருக்கிறது. இந்த அரசு மகளிர் கல்லூரிக்கு நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு விழாவுக்காக வந்திருந்தோம். வந்தபோது அங்கே இருக்கிற கல்லூரியின் முதல்வர் அவர்களும் அங்கே இருக்கிற மாணவிகள் எல்லாம் வைத்த கோரிக்கை, எங்களுக்கென்று ஒரு அரங்கம் இல்லை, ஒரு அரங்கம் கட்டித்தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தார்கள். உடனடியாக அந்த மேடையிலேயே நாங்கள் அங்கே இருக்கிற இடத்திலிருந்தே அறிவித்தோம்,
Nadalum and the Manilangalavay Nuripina Maria de Kuriatre, Wilson Avergaladatil, Urubodi Rubaye, Avrude Togu the member to Nidil in the Petri, and the Arangam Katum Panim and Purde, Nadibetukundakar. He put in the Perumbakate Purtavare, the Ambedkar Kaluri, Arangam Katum Paniagrandalum, Barutomani Katagra Panigalagrandalum, he put the Payanar, Godia, Tonur Lachamadipil, Sale Mekum Panigalum, Nadeva the Mekum Panigalum. Here can away. Tundu Nirvanathin Sabil, Marutumani Katum Panigalum, the Padipala Panigalum, Nadabu to Kundarandalum, Namade Mandu Amateur Oral, or an end the Patiala Vaitrekar, Satamandatil, Perumba Katarke, Innamum in the Nidiandil, Enavalam, Savo Mendre, or Patiala, Satamandatil Arivitar, Arivita Patiala, before the Ingayum Solavarikar, anyway, Avrode, Avrakan, and Vadivitri, the Serapana Magachi. Negasrapa and Adakunda the Kre, Namode, Satamanda Uripanavalukum, in the Pavidi Kre, Namode, in the Kudir Pichar, the Makalukum and Nandi, Manakatim, whatever the name Purumbakam Nagarpura, whatever member to Ari Pagadil, Sale Panigalaka and the Todaka Nikachi Serapaga Airport say there in the Vravik Talamipur Petra the Kre. Nampaknya satu mata uripinar, yang dah ambil tanpa arah bentar ramai seluruh le. Ini pada ini terang juga itu orang yang cerita makal nalar utara amacar, yang dah ambil sahaja orang mandu begitu masa seluruh le. Negeri Chile kalau tu kondo kira, negar pura warbi dah member tu hari itu dia ekonar, melan me ekonar Maria di kuriya, Sankara ye seluruh le. Nampaknya mawatat seluruh. Maria di kuriya Rahul na tayyeh sahule. Nampuriya Nadaal mandu uripanar. Yau dhanbu sahudri Tamilichi Thanga Pandya sahule. Nigechile kalendu mandu kara. Odiye kuru talayvara sahule. Odiye dravda mundiya tekaratre segalar tambi Vengadesan sahule. Tambi Kumar sahule. Oraachu mandu talayvar. Suhasini Rangarajan sahule. Perintah lagi dengan negeri Chile kalau tu kundur kira, itu anbu sahaja ni kelih, tayi mar kelih, nombor kelih. Nampuriya, negar pura wajib ada member tu wajib tu lekuri kira perumah kelih. Patri kei tolak kacchi nombor kelih, orang lain berikut itu anban orang kau. Kita itu nampuriya makal nalar utara macam orang kelih, nere dia agai tu pagi korang kita sendiri. Yer kenapa ingat orang yang tu cerita deh pola, nampuriya perumah kau, tetap pagi dia lelai. Pada ini bodiya, pada nanti lancar bayi, salai panie, ayam. Adapola me, nadei bade, matur concrete, talang lamai perakaga, ur bodi eru tanda lancar bayi salai bilae. Inda panika ana, ipo todak kura nadei matur krede, berai bilae, mungkin cerapana murile, inda panikel, mudikya patte, ungal pain bater kudu uru men bade inda nanti nanti ruitu kulgede. Ado matel lama, warganra kaleng le nadei warganra panie nan chunna. Samudaya kuno, 6 kodiye, 9 lakshatay panaba kataporo, dosa. Adilama mohon, kudinir percinai tirpadar kaga, 30 lakshan kolmudal kundar, mel kudinir mel lele torti, or 6 kodiye, 65 lakshan bayla dami kerukro. Belaya atat kadal, or 6 kodi lami kerukro. Punga kal matran nir, tekat torti kal. Orang yang berani naik pentol lancar tulah katar tu. Adik yang kerana nidaan lari juga pete. Ipo anda panai berani le terang kerja korang main badai nane bagi jodoh teri itu pergi. Aku itu mati irawat tar gudia umpoi lancar ba. Aku timu kacche pentol itu drama punya takar kacche pentol nampre mantu mudah luar orgel. Yang ini maklum adi pade tayar ini berani bagi nerevan cerita bentar bentar katar lete. Anda panai kelir dekik. Allah pergi lelu mega cerapak nadi bentuk kunter kerat. Perempuan perempuan itu lah, mungkin tahu. Mana kalau anda cincin, mana mulai orang dia, tanjik itu pola bandar. Ini anda dorang dorang deh, ini kerana percaya. Ia pada aci perempuan dan kami modal orang orang, naya dia bandar. Orang seramnya kalau nampak ter, nuti apa tu boleh ramai, wajib kita bandar. Dan seram itu pakai terus. Dan tanah boleh lantau orang, yang ini lantau maut tanjik. Ini kumpul orang. Dan tanjik beli ada tu kurang beri lah. Tu katan cover kawa pot. Indah taninya indah perincian pramad makalam aike indah taninya isi aye beliye pohar alor ke indah panieh mudit tanda kerana mudah bertahan, nama deh taler orang kel, barangan na kalang lila, seperti kanan da kalang lila seramam patinggal indah seramam kalna mila alor ke, nengel limbadi aga warak kuriya nilai, uruakit tanda kerana acer kita nama deh
மாண்புமிகு முதல்வருடைய ஆட்சி என்பது நீங்களாம் மறந்துட கூடாது. குறிப்பா இந்த பெரும்பாக்கத்தை சொன்னீங்கன்னா 2006 முதல் முதல்ல இந்த இடத்த கண்டுபிடிச்சது நான் தான். அது நிறைய பேருக்கு தெரியாது. சுபா தாங்க வேணா இன்னைக்கு அமைச்சராக இருந்தார். இங்க ஏற்கனவே ஒரு கவுன்சிலர் உங்களுக்கு தெரியும் யாருன்ட்டு. அவர் நிறைய கிட்டத்தட்ட 600 ஏக்கருக்கு மேலே இங்கே பிறப்ப கிடந்தது. அது சிலர்லாம் கையகப்படுத்தி என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியும், குமார்லாம் தெரியும். ஆக அப்போதான் நான் சுபா தாங்கலை கொண்டு வந்து நேரம் இங்கே காமிச்சு. சென்னைக்குலாம் இடம் கிடையாது உங்களுக்கு. கூவன் அதாவது இந்த வாரியம் எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு சொன்னால், கலைஞர் அவர்கள் 1970 சென்னையில் இருக்கிற கூவன் நதிக்கரை அடையாறு பக்கிங்காம் கால்வா ஓரத்தில் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் குடிசைகளில் இருக்கிற மக்களுக்கு அவங்களும் காங்கிரீட் வீடில் வாழணும். இந்த வெயில் காலம் வந்துச்சுன்னா 10 திடீர்னு கொட்டாரம் எரிஞ்சு போயிடும். பத்திரிக்கை சாயங்காலம் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா 20 பேர் இறந்து போயிட்டாங்க, 10 பேர் இறந்து போயிட்டாங்க, ஒரு 50 பேருக்கு தீக்காயம் வந்ததுன்னு அப்பப்போ பத்திரிகையில் செய்தி வரும். இதை உணர்ந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, அந்த ஆத்தங்கரையில் இருக்கிற அடிப்படை வசதி இல்லாமல் வாழ்கிற அந்த மக்கள் இதுபோல் அடுக்கு மாடி வீடுகளை லட்சக்கணக்கான வீடுகளை சென்னையில் கட்டி அந்த மக்களையெல்லாம் குடியேற செய்த தலைவர் தான் நம்முடைய முதல்வர், முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள். இடம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் பெரும்பாக்கத்தில் முதல் முதல்ல இன்றைக்கு முதல்வராக இருக்கிற அன்றைக்கு துணை முதல்வராக இருந்த அண்ணன் தளபதியை கொண்டு வந்து தான் அடிக்கல் நாட்டினோம். அடிக்கல் நாட்டும் போது காலியாக இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 21,000 வீடு கட்டியிருக்கிறோம். இப்போ 21,000 வீட்டில் குடும்பம் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 3,200 வீடு ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 2.5 மாதத்தில் அது ரெடி ஆக போகுது. அதுக்கு இப்போ ஆட்கள் தயாராக இருக்கிறாங்க, அவங்களும் வரப்போகிறாங்க. ஆக இவ்வளோ குடும்பத்துக்கும் தண்ணீர் வசதி, போக்குவரத்து வசதி, மின்சார வசதி இதெல்லாம் உடனுக்குடன் நம்ம தரணும்ல, அதை நிறைவேற்றுக்கிற ஆட்சியாக நம்முடைய ஆட்சி இருக்குது. 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல வந்தேன் பெரும்பாக்கத்துக்கு, ரோட்லேயே நடக்க முடியாது, ரோட் சாக்கடை வச்சிக்கிட்டு உள்ளே போனோம். இப்போலாம் ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்கிறோம், உங்களுக்கே தெரியும். ஆக இப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் கூட சில தாய்மார்கள் தண்ணி சரியாக வரல, 3 நாளைக்கு ஒரு வேண்டும் முதல் தான் வருதுன்றாங்க. அதுமாதிரி பஸ்ஸு சரியாக வரலன்னு நான் சொன்னாங்க. ஆக தண்ணீர் பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நம்ம 8 MLT வரணும் நமக்கு. ஆனால் அவங்க கொடுக்குறது 5 MLT தான் கொடுக்குறாங்க. மீட்ரு போடணும்னு சொல்லியிருக்கிறோம். மீட்ரு போட்டு ஒழுங்காக அந்த 8 MLT நம்ம கொண்டு வந்துட்டுன்னு சொன்னால் தண்ணி பிரச்சனையே இல்லாத அளவுக்கு. அதுதான் இப்போ 30 லட்சம் லிட்டர் தண்ணி மேல்நிலை நீர் தொட்டி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஆக என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ நாங்கள் ஆய்வு பண்ணி, அது லைட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி, தண்ணியாக இருந்தாலும் சரி, அதை எவ்வளோ பேர் இருந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளாக இருக்கிற கம்ப்ளைண்ட்லாம் இப்போ சில கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்குது. அதையெல்லாம் சரி செய்து நீங்கள்லாம் நிம்மதியாக வாடக்கூடிய நிலையை நாங்கள் நிச்சயமாக உருவாக்கி தருவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி, ஆக இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்திருக்கிற என்னுடைய அன்பு தம்பி அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.